சிவமந்திரமே யுகதர்மம். ஜெகன் மாதா வாழை மனோன்மணி தாய் திருவடிகள் போற்றி. குருவே நம சிவாயம். நிதிசாஸ்திரம் இந்த வரிசையில் நம் இரண்டாவது பார்க்க இருக்கும் தேவதை தனதா யக்ஷணி. தனம் தரும் தேவதை என்றாலே தனதா யக்ஷணி என்று தான் எல்லோருக்கும் தெரியும். இந்த தனதா யக்ஷணி தனதா யக்ஷணி என்று சொல்லி சொல்லியே அந்த வார்த்தையே சித்தியாகிவிட்டது. ஆனால் இந்த தனதா யக்ஷணி தேவதை தான் யாருக்கும் சித்தியாகவில்லை என்று தெரிகிறது. ஏன்னா தனதா யக்ஷணி சித்தியானால் அவங்க பணத்தை தேடி போக தேவையில்ல, அவங்க இருக்கிற இடத்துக்கே பணம் வந்து சேரும். நீங்கள் ஃபோன் எடுத்து கூட நீங்கள் யாருக்கிட்டேயும் பேச தேவையில்லை. ஜஸ்ட்டு வாட்ஸ்அப் கால் இருந்தால் கூட போதும், பணம் வரும். வாட்ஸ்அப் கால் கூட அட்டன் பண்ணலையா, இமெயிலில் வருவாங்க, பணம் எப்படி வேணால் வரும். சரிங்களா, அப்படிப்பட்டது தான் இந்த தனதா யக்ஷணி. இந்த தனதா யக்ஷணி சித்து முறை தேவைப்படுபவர்கள் தனி அலையில் என்னிடம் வாங்கி கொள்ளுங்கள். என பொது வெளியில் இந்த மந்திரத்தை நான் பதிவிட விரும்பவில்லை. வேறு ஒரு குருநாதர் ஒருத்தர் வேறு ஒருத்தர் மூலமாக, ஏன்னா நேராக கேட்குறதுக்கு வெக்கப்பட்டுக்கிட்டு எங்கிட்ட வேறு ஒரு ஆள் அனுப்பி இந்த தேவதையை வாங்கினார். அது எப்படி கண்டுபிடிச்சான்னா, நான் கேட்குற காசு அவர் கொடுத்துட்டார். சரிங்களா, வேறு யாருன்னா இருந்தால் காணிக்கையை குறைச்சிக்கோங்க எனக்கு கஷ்டம் வீட்டில் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இவருக்கு நிறைய காசு வரணும் அப்படிங்கிறதுக்காக வேறு ஒருத்தர் மூலமாக ஒருத்தர் வாங்கினாங்க. எனக்கு தெரியும், இருந்தாலும் சரின்னு இந்த தேவதையை கொடுத்தேன். அதுக்கப்புறம் அவர் சித்தி பண்ணி இன்றைக்கி பெரிய அளவில் காசு பணம்லாம் சம்பாதிச்சுட்டு யாருக்குமே உதவி செய்யாமல் கருமையாக வாழ்ந்துட்டுருக்காரு. ஏன்னா தனதா யக்ஷணி மட்டுமல்ல, பொதுவாக எல்லா யக்ஷணிகளும் கொடுக்கக்கூடிய பணத்தை பொதுநலனுக்காக பாதி செலவிடணும். பொதுநலனுக்கும் ஆன்மீக சம்மந்தப்பட்ட காரியங்களுக்கும் செலவிடணும். அட்லீஸ்ட் ஒரு கோயிலுக்காவது, ஒரு கோயிலையாவது தத்தெடுத்து அந்த கோயிலுக்கு மாதம் மாதம் எண்ணெய் செலவு பூஜை செலவாவது அட்லீஸ்ட் கொடுக்கணும். அப்படி கூட கொடுக்காத கருமிகள்லாம் இருக்காங்க. இப்படிப்பட்டவங்களுக்கு வந்து தனதா யக்ஷணி வந்து இருக்கிறது எல்லாமே எடுத்துகிட்டு போயிடுவா. சரிங்களா, ஆகவே யக்ஷணிகளை சித்தி பண்ணுறவங்க ஆன்மீகத்தில் பாதி நீங்கள் செலவு பண்ணணும், மீதி தான் நீங்கள் உங்களுக்கு எடுத்து வச்சுக்கணும். இந்த மாதிரி ஒரு சிந்தனை இருந்தாலே அந்த அம்மா சித்தியாயிடுவாள். இதற்கான பூஜை முறைகள், பூஜா விதி, யந்திரம், மந்திரம், இதற்கான ஐங்கோல தைலம் எல்லாமே நான் தரேன். தேவைப்படுபவர்கள் வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொண்டு எனக்கு மெசேஜ் அனுப்புங்க. நன்றி, வணக்கம். ஜெய் வீரமாகாளி அன்னையருள், ஜெய் வராகி அன்னையருள்.